அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்தடுத்து சீமானுடைய போராட்டங்களுக்கு கிடைக்கும் வெற்றி, உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு, இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் எந்த இடத்துல போராட்டம் நடத்தினாலுமே எதனால சீமான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, சீமான் வந்தா மட்டும்தான் உண்மையிலேயே அரசாங்கத்திற்கு அந்த ஒரு போராட்டத்துடைய சீரியஸ்னஸே புரியும் அப்படின்ற காரணத்தினாலதான். இன்னும் சொல்ல போனா, சீமான் ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னா உடனடியாக அதற்கு விடை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அந்த போராட்டத்தை காவலர்கள் தடுத்து நிறுத்துவாங்க. இந்த இரண்டு விஷயங்கள் தான் ரொம்ப நாளாகவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம்லாம் பாத்தீங்கன்னா, சீமான் ஒரு போராட்டம் நடத்துறாரு அப்படின்னா கொஞ்ச நாள்லயே அதுக்கு விளக்கங்களை கொடுத்து அந்த ஒரு போராட்டத்தை இறுதிக்கு கொண்டு வருவாங்க. இந்த வகையில சீமான் பாத்தீங்கன்னா ரொம்ப காலங்களாகவே தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக நிறுத்திட்டு கல்லு விற்பனைக்கு கொண்டு வந்தாலே பல குடும்பங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னும், எவ்வளவோ தாய்மார்கள் சின்ன வயசுலேயே தன்னுடைய தாலியை இழந்துட்டு விதவையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த மாதிரி இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த டாஸ்மாக மூடிட்டு கல்ல விற்பனைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்களாகவே தமிழக அரசை வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இதனையடுத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கூலிப்பை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாரு. நிறைய பொதுக்கூட்டங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து இந்த ரெண்டு விஷயங்களுமே நிறைவேற்றிருக்காங்க. ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் கள்ள விற்பனைக்கு கொண்டு வரதுக்கு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு அரசாங்கத்திற்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதனையடுத்து தமிழ்நாட்டில் இந்த கூலிப் அப்படின்ற ஒரு போதைப் பொருளை முழுமையாக பேன் பண்ணணும் அப்படின்னு தற்போது ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த இரண்டுமே சீமானவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கப்படுது. எவ்வளவோ மக்கள் வலியுறுத்தியுமே, எவ்வளவோ மாணவர்கள் போராடியுமே இந்த ஒரு விஷயத்தை தீர்க்க முடியாத நிலையில சீமானவர்கள் ரொம்ப நாளா வலியுறுத்துறாரு அப்படின்ற ஒரே காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமாக மாறி தற்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். எப்படிடா சீமானுடைய போராட்டத்திற்கு அடுத்தடுத்து வெற்றி கிடைக்குது அப்படின்னு திமுகவுடைய பொறுப்பாளர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக கட்சியாக இருந்தாலும் திமுக கட்சியாலேயே மேற்கொள்ள முடியாத நிறைய பிரச்சனையை சீமான் ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற காரணத்தினாலேயே திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விஷயங்கள்ல ரொம்பவே கடுப்பாகி இருப்பாங்க அப்படின்றத தெரிய வருது. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.